السلام عليكم ورحمة الله وبركاته. أنبيركوري إسلامي சகோதரர்களே வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்படக்கூடிய சில கேள்விகளுக்கான பதில்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் ஒரு சகோதரர் சுன்னத்தான தொழுகைகளை பற்றி இரண்டு கேள்விகளை கேட்டிருந்தாங்க. சொர்க்கத்தில் மாளிகை பெற்றுத்தரக்கூடிய 12 ரக்காத்துகள் இவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சுன்னத்தான தொழுகைகள் என்னவெல்லாம் இருக்குது, கடமையான தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள சுன்னத்தான தொழுகைகள் போக வேற என்ன சுன்னத்தான தொழுகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கான பதிலை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுன்னத்தான தொழுகைகள் என்பது நம் மீது கடமையாக இல்லாவிட்டாலும் ஃபர்ல தொழுதால மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அதுவே போதுமானது என்றாலும் சுன்னத்தான தொழுகைகளில் வந்து நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மறுமையில் முதன் முதல்ல வணக்க வழிபாடுகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான்ல, பல விஷயங்கள் அல்லாஹ் விசாரிப்பான். வணக்க வழிபாடுகளை விசாரிக்கும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு அல்லாஹ் கேட்குற வணக்கம் வந்து தொழுகையை பற்றி தான். இன்ன அவ்வளம் ஆய் யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். மறுமையில் முதன் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய கேள்வியே தொழுகையை பற்றி தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த கடமையான தொழுகையை ஒருவர் தொழுதிருப்பாரே ஆனால் அவர் வந்து மறுமையில் வெற்றி பெற்று விடுவார். ஈமானோட இருந்தார்னா வெற்றி பெற்றுவார். கடமையான தொழுகையில் குறை வச்சிருந்தார்னு வைங்க, அவர் தூங்கியிருப்பார், சில நேரம் தொழுகாமல் தூங்கியிருப்பார், அல்லது அந்த தொழுகையில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பார், ஓத வேண்டியதை ஓதாமல் விட்டுருக்கலாம், ஏதாவது தொழுகையில் மிஸ்டேக் இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி வந்து தொழுகையில் தவறுகள் இருக்குமானால் அல்லாஹ் செய்வான், இவர் எதுவும் உபரியாக தொழுகிறாருன்னு பாருங்க அப்படிமா. அவர் வந்து உபரியாக சுன்னத்தாக நஃபிலாக ஏதாவது தொழுதிருப்பாரே ஆனால் ஃபர்ல உள்ள அந்த குறைகள் வந்து இதை கொண்டு நிவர்த்தி செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. கடமையான தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் சுன்னத்தான தொழுகைகள் அதை காப்பாற்றி கொடுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுற மாதிரி நம்ம சுன்னத்தான தொழுகைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, ஒமா தக்கர்ரப இலைய அப்தி பி ஷையின் அஹப்ப இலைய மிம் அஃப்தரல்து அலைஹி ஒமா யஸாலு அப்தி யத்தக்கர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு. என்ன சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, என்னுடைய அடியான் கடமையான வணக்கத்தின் மூலமாக எனக்கு நெருக்கமாக ஆகிறான், அதுதான் எனக்கு பிரியமான வணக்கமாகும். என்னுடைய அடியான் உபரியான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்குகிறான், அதனுடைய பலனாக நான் அவனை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானான். நேசிக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு அவனுக்கு என்னவெல்லாம் நான் தருவேன் அல்லாஹ் சொல்கிறான். ஃப இதா அஹபபுத்துஹு குன்து சமாஹுள்ளதி எஸ்மௌ பிஹி வ பசரஹுள்ளதி யுபுசிரு பிஹி வ எதஹுள்ளதி எபுதிசு பிஹா வ ரிஜிலஹுள்ளதி எம்சி பிஹா. என்னுடைய அடியான் வந்து அவனை நான் நேசிக்க ஆரம்பித்தால் அவன் கேட்கிற செவியாக நான் மாறிவிடுவேன், அவன் பார்க்கிற பார்வையாக, அவன் பிடிக்கிற கையாக, அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானான். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து எந்த ஒரு காரியத்திற்காக வேண்டியும் நம்ம நடந்தோம்னு வைங்க, அல்லாட்ட வந்து என்ன செய்கிறோம், அந்த கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுற மாதிரி சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றுவோமையானால் நம்ம ஒரு காரியத்தில் கை வைத்தால் அது அல்லாஹ் வச்ச மாதிரி இந்த காரியம் வந்து நடக்கும். ஒரு காரியத்திற்காக நடக்கிறோம் அப்படின்ட்டா அல்லாஹ் வந்து அதில் என்ன செய்வான், வெற்றியை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இன் சாலனி லவுத்தி என்னஹூ, அவன் என்னிடத்தில் எதையாவது கேட்டால், இந்த உபரியான வணக்கத்தையும் ஏறான்ல, அவன் என்னிடத்தில் எதையாவது கேட்டால் நான் அவனுக்கு தருகிறேன். வலையின் இஸ்தாதனி லவுயிதன்னஹூ, அவன் இடத்துல பாதுகாப்பு தேடினால் நான் பாதுகாப்பு அளிக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறானா சொல்லி காட்டுறானா. அப்போ வந்து ஒரு மனிதன் கடமையான வணக்கத்தை நிறைவேற்றினால் அல்லாவுக்கு பிரியமான வணக்கத்தை செஞ்சிடறான். ஆனால் சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றும் பொழுது அல்லாவுக்கு அவன் வந்து ரொம்ப விருப்பமானவனாக ஆகிவிடுகிறான். அதற்கு பிறகு அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அல்லான செய்வான், உதவியாக இருப்பான், அவன் கேட்கறத கொடுப்பான், அவனுக்கு பாதுகாப்பு அடிப்பான் என்றெல்லாம் இந்த ஹதீஸுகள் என்ன செய்யுது நமக்கு சொல்லுது. சுன்னத்தான தொழுகைகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இது, உலகத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்தான தொழுகைகளில் ஒரு 12 ரக்கா தொழுகையை ஒருவர் வந்து விடாமல் தொழுவாரே ஆனால்
அவருக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டி தருகிறான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த நன்மை நமக்கு சுன்னத்தான தொழுகைகள் மூலமாக கிடைக்கிறது. இப்போ நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க, கடமையான தொழுகையை காட்டி தந்த மாதிரி சுன்னத்தான தொழுகைகளையும் காட்டி தந்திருக்கிறாங்க. அப்படி என்னவெல்லாம் காட்டி தந்திருக்கிறாங்க, லுஹா என்ற பெயரில் ஒரு தொழுகை நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தர்றாங்க. லுஹாங்கிறது என்னென்னு கேட்டால், சூரியன் உதிச்ச பிறகு தொழ வேண்டிய ஒரு தொழுகை, சூரியன் உதிச்சதில் இருந்து அது உச்சிக்கு வர்ற வரைக்கும் உள்ள நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை. அதை வந்து நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டரை காத்து துளுமாறு அபு ஹுரைரா ரலில்லாஹ் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றும், லுஹா நேரத்தில் 2.5 காத் துழுவுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி வித்ர துழுகையை துழுவுங்க, இப்படின்னு 3 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார்கள் என்று அபு ஹுரைரா ரலில்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது புகாரி முஸ்லீமில் இந்த செய்தி இடம்பெறுது. இப்போ லுஹா நேரத்தில் 2.5 காத் துழுவுறது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹா துழுகையை பற்றி இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஆதமின் மகனே, அல்லாஹ் சொல்கிறதா சொல்கிறாங்க, ஆதமின் மகனே நீ வந்து பகலுடைய ஆரம்பத்தில் 4.5 காத் துழுவு, பகலுடைய கடைசிக்கு நான் உனக்கு பொறுப்பேற்கிறேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர்னு செய்கிறாங்க. லுஹா துழுகையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அப்போ நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா என்ற பெயரில் ஒரு துழுகை நம்ம கற்றுத்தர்றாங்க, அது 2.5 காத்து துழுவலாம், 4.5 காத்தும் துழுவலாம். 4.5 காத் துழுதால் அல்லாஹ் வந்து அவனுக்கு அவனுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்பதாக, அவனுடைய தேவைக்கு பொறுப்பேற்பதாக அப்படி அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூர் சொல்கிறாங்க. இந்த செய்தி திருமதியில் இடம்பெறுது. அதே மாதிரி வந்து உம்மு ஹானி ரலில்லா அவனுக்கு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது என்னுடைய வீட்டில் குளித்து விட்டு 8.5 காத் துழுதாங்க, அதை விட சுருக்கமாக வேறு எந்த துழுகையும் துழுது நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா ருக்கு சஜிதாவை முழுமையாக பண்ணாங்க இப்படின்னு சொல்லி 8.5 காத்து சுருக்கமாக சிம்பிளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8.5 காத் துழுத மாதிரி உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 துழுதுக்கிறாங்க. அப்போ இந்த துழுகையை பொறுத்த வரைக்கும் விரும்புன அளவுக்கு துழுவலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே எண்ணிக்கையில் துழுகலை துழுவ சொல்லி சொல்லலை, 2.5 காத்து துழுவலாம், 4.5 காத் துழுவலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 துழுவுக்கிறாங்க. விரும்பின அளவுக்கு என்ன செய்யலாம், லுஹா துழுகையை துழுந்து கொள்ளலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுத்தந்த ஒரு தொழுகை. அதே மாதிரி நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்த பிறகு ஒரு 2.5 காத்து துழுவ சொல்லி அப்படின்னு சொல்லி தர்றாங்க. ஒருத்தர் வந்து என்னுடைய உலு மாதிரி உலு செய்து எந்த தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம 2.5 காத்து துழுவாரையானால் அவருடைய முன்பாவங்களை அல்ல மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் வருது. அதனால் எப்போ ஊழு செய்தாலும் ஒரு 2.5 காத்து நம்ம தொழுதுட்டோம்னு வைங்க, அந்த தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த தொழுகை தான். தஹியத்துல் உலூண்டு முஸ்லீம் சமுதாயத்தில் அந்த பெயரில் இந்த தொழுகை பிரபலியமாக இருக்கிறது. இந்த உலுவுக்கு பிறகு உள்ள தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த தொழுகை தான். பிலால் ரலில்லாஹு அவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, சொர்க்கத்தில் அவங்களுடைய காலடி ஓசையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம், நீ இஸ்லாத்தில் இணைந்த பிறகு செய்த நல்ல காரியம் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து எப்போ ஊழு செஞ்சாலும் நான் தொழணும்னு நினச்ச தொழுகையை தொழுகாமல் இருந்ததில்லை இப்படின்னு சொல்லி, இதான் இஸ்லாத்தில் நான் வந்த பிறகு செய்த சிறந்த செயல்னு சொல்கிறாங்க. ஊழு செய்து விட்டால் 1.5 காத்து நினைஞ்சிருவாங்க, பில்லால் ரலில்லாஹு அவர்கள் தொழுதுருவாங்க. அதனால் 2.5 காத்துன்னா 2.5 காத்து மட்டும் இல்லை, எவ்வளோ வேணாலும் செய்யலாம், அல்லாஹ் நாடிய அளவுக்கு எவ்வளோ வேணாலும் தொழுதுக்கிறலாம் நஃபிலாக. இது வந்து இந்த உழுவுக்கு பிறகு உள்ள தொழுகை என்பது அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்குது, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறதுனால இது சுன்னத்தான தொழுகையை பட்டியலில் இதுவும் வந்துடும். உழுவுக்கு பிறகு உள்ள தொழுகருக்கு இல்லையா, நம்ம விரும்பின அளவுக்கு தொழுகிற 2.5 காத்துலேருந்து விரும்பின அளவு எவ்வளோ வேணாலும் தொழுவலாம். தஹியத்துல் உலு என்ற பெயரில் இந்த ஒரு தொழுகையையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா 1.5 காத்து தொழுகாமல் உட்காராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தஹியத்துல் மஸ்ஜிதுன்னு நம்ம இதை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு உரிய காணிக்க தொழுகை, பள்ளிவாசலுக்கு நம்ம எப்போ வந்தாலும், அதாவது கடமையான தொழுகை இருந்துச்சுன்னா அந்த தொழுகைக்கு முன்னாடி உள்ள சுன்னத்தான தொழுகைகளை தான் நம்ம தொழுவணும். கடமையான தொழுகை இல்லாத நேரத்தில் மற்ற நேரத்தில் நம்ம வர்றோம், வந்தால் நம்ம என்ன செய்யணும், பள்ளிவாசலில் உட்கார்றதுக்கு முன்னாடி 2.5 காத் தொழுவிட்டு தான் உட்காரணும். இதையும் நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தர்றாங்க. தஹியத்துல் மஸ்ஜித் என்ற இந்த தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த சுன்னத்தான தொழுகை தான். அதே மாதிரி நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பின உடனே நேராக அவங்க என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசலுக்கு போய் 2.5 காத்து துழுவாங்க என்று காபு பனு மாலிக் ரலில்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரியில் இந்த செய்தி இடம்பெறுது.
வெளியூர்லேருந்து திரும்பின ஒன்று நம்ம என்ன செய்யணும், எடுத்த ஒன்று வீட்டுக்கு போயிடாமல் பள்ளிவாசலுக்கு போய் நல்லா உழுசியது விட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ரெண்டரைக்கா தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகணும். இதுவும் அல்லாஹ்விடத்து ஒரு கட்டுத்தந்த தொழுக தான். அதே மாதிரி வந்து திருமறை குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் வந்து இஸ்தாயினு பி சபரி வசலா, துலுகையின் மூலமாக பொறுமையின் மூலமாக அல்லாவிடம் உதவி தேடுங்கள் இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அல்லாட்ட நம்ம உதவி தேடும்போது ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது ஒரு ரெண்டரைக்கா தொழுதுன்னு செய்யணும், ரெண்டரை காத்தும் அல்லது எவ்வளோ ரக்காத்து வேணாலும் தொழுது அல்லாவிடத்தில் நம்ம துவா கேட்போமே, ஆனால் அந்த துவாவுக்கு அல்லாட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்குது. தொழுது கேளுங்கன்னு நல்லா சொல்கிறான், பொறுமையின் மூலமாக உதவி தேடுங்க, தொழுது உதவி கேளுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ அந்த துலுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் துலுவார்கள் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுதில் இடம்பெறுது. அந்த ஹாஜத் துலுகை நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு கோரிக்கையை அல்லாட்ட கேட்கறதுக்கு தொழுது அவன்கிட்ட கேட்கறது, இது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இப்படி செஞ்சுருக்கிறாங்க. குர்ஆன்லேயே அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், தொழுது துவா கேட்க சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி வந்து நம்ம ரெண்டு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்தில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்முடைய மனசு சொல்லுது. எதை தேர்ந்தெடுக்கிறேன்னு நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா, அல்லது வந்து இந்த வேலைக்கு போகிறதா அந்த வேலைக்கு போகிறதா, எதை நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணுறதா அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணுறதா இப்படின்ட்டு என்ன குழப்பம் ஏற்பட்டாலும் சரி, ரெண்டு சிறந்த காரியம் இருக்குது, ரெண்டில் எதை தேர்ந்தெடுப்பது என்று நமக்கு குழப்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு ரெண்டரைக்கா துழுவ சொல்லி சொல்கிறாங்க. துழுது முடித்து விட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இந்த துவா ஓதுங்கன்ட்டு குர்ஆனில் உள்ள ஒரு சூறாவை கற்றுக் கொடுக்குற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த துவாவை துழுது முடித்த உடனே கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக்க பி இல்மிக்க வா அஸ்தக்திருக்க பி குதிரத்திக்க வா அஸாலுக்க மின் ஃபலிக்கல் அலீம் ஃபஇன்னக்க தக்திரு வல அக்திர் வ தாளம் வல ஆலம் வான் த அல்லாமுல் குயூப் அல்லாஹும்ம இன்குன் தாளமு அன்னஹாதல் அமுர ஹைருன் லி ஃபி தீனி வ மாஷி வ ஆக்கிபத்தி அம்ரி வ ஆஜிலிஹி ஃபக்துருஹு லி வ யஸ்ஸிருஹு லி சும்ம பாரிக் லி ஃபீஹி வ இன்குன் தாளமு அன்னஹாதல் அமுர ஷர்ருன் லி ஃபி தீனி வ மாஷி வ ஆக்கிபத்தி அம்ரி வ ஆஜிலிஹி ஃபஸ்ரிஃபுஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு வக்துர் லில் ஹைர ஹைசு கான சும்ம அருளினி. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன, இறைவா நீ அறிந்துள்ளபடி அது எனக்கு எது நன்மையோ அதனை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், உன்னுடைய ஆற்றலால் எனக்கு ஆற்றல் உண்டாக வேண்டும் என்று கேட்கிறேன், உன்னுடைய மாபெரும் அருளை கேட்கிறேன், ஏனெனில் நீயே ஆற்றல் மிக்கவன், எனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, நீயே நன்கறிந்தவன், எனக்கு எந்த அறிவும் கிடையாது, நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன், இறைவா இந்த காரியம் எனக்கு என்னுடைய மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது என் இம்மை வாழ்விலும் அருமை வாழ்விலும் நன்மையானதாக இருக்கும் என நீ அறிந்தால் அதை சாதிப்பதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக, இந்த காரியம் எனக்கும் என்னுடைய மார்க்கத்திலும் வாழ்க்கையிலும் என் காரியத்திலும் முடிவிலும் இது தீமை என்று நீ அறிந்திருந்தால் இந்த காரியத்தை என்னை விட்டு திருப்பி விடுவாயாக, என்னையும் இந்த காரியத்தை விட்டு திருப்பி விடுவாயாக, நன்மை எங்கிருந்தாலும் அதை அடைவதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக, பிறகு அதில் எனக்கு திருப்தி அளித்து விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த துவாவை நீங்கள் செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய தேவையை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாட்ட சொல்லுங்கன்ட்டு அல்லாஹ் விடுத்தவர் சொல்கிறாங்க. அப்போ இந்த தொழுகை இதுக்கு பேர் இஸ்திகாரா தொழுகைன்ட்டு சொல்லப்படும். இந்த தொழுகையும் அல்லாஹ் விடுத்தவர் கற்றுக் கொடுத்த சுன்னத்தான தொழுகைகளில் வருது. இப்போ லுகா என்ற பெயரில் ஒரு தொழுகையை அல்லாஹ் விடுத்தவர் காட்டித்தர்றாங்க. அதே மாதிரி வந்து உழுவுக்கு பின்னாடி தஹியத்துல் உழு என்ற உழுவுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய தொழுகையை கற்றுத்தர்றாங்க. பள்ளிவாசலுக்கு எப்போ வந்தாலும் தொழுகை நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் வந்தோம்னா ரெண்டரைக்கா தொழுதுட்டு உட்கார சொல்கிறாங்க. வெளியூர்லேருந்து திரும்பினவுன்னு அல்லாஹ் விடுத்தவர் பள்ளிவாசல் போய் ரெண்டரைக்கா தொழுதுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு தேவையை அல்லாட்ட கேட்க நினைக்கும் பொழுது ரெண்டரைக்கா தொழுது அல்லது விரும்பின அளவுக்கு தொழுது அல்லாட்ட துவா செய்கிறது அதுவும் இருக்குது. அதே மாதிரி வந்து இஸ்திகாரங்கிற பெயர்லையும் ஒரு தொழுகை அல்லாஹ் விடுத்தவர் கற்றுத்தர்றாங்க. இது போக சில சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தொழுகைகளை தொழுதுக்கிறாங்க. கரகண தொழுகை, கரகணம் ஏற்படும் போது தொழுதுக்கிறாங்க ரெண்டரை காத்து, மழை வேண்டி ரெண்டரை காத்து தொழுதுக்கிறாங்க, பெருநாளில் வந்து ரெண்டரை காத்து அல்லாஹ் விடுத்தவர் தொழுதுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து எதிரிகளுக்கு எதிராக துவா செய்து அல்லாஹ்வுடைய தூர் நெஞ்சிருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு தொழுகையை தொழுதுக்கிறாங்க. அந்த தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த அவங்களுக்காக வேண்டி அவங்களுக்கு எதிராக எதிரிகளுக்கு எதிராக துவா செஞ்சுருக்கிறாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சில சந்தர்ப்பங்களில் அதாவது எதிரிகளை சபிக்கிறதுக்குன்னு தனியான ஒரு தொழுகையை அல்லாஹ்வுடைய தூர் கற்றுத்தரலை. அதே நேரத்தில் அந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூர் நெஞ்சிருக்கிறாங்க,
எதிரிகளுக்கு எதிராக துவா செஞ்சிருக்கிறாங்க. இந்த சுண்ணத்தான தொழுகைகளை நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து அந்த அதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லலை. மலை தொழுகை, கிரகண தொழுகை, பெருநாள் தொழுகையெல்லாம் விரிவாக சொல்லலை. இந்த தொழுகைகள் என்ன, அது நம்ம எப்போ ஒரு தொழுகிற தொழுகை. மற்ற தொழுகைகள் நம்ம அந்த ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டிய தொழுகைகளை தான் உங்களுக்கு அந்த சுண்ணத்தான தொழுகைகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இதை தான் அந்த சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.